Hey guys, welcome to Gaming Ghost. Now unga headshot MK. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா Call of Duty Mobile Season 7 அப்டேட் இன்னும் கொஞ்ச நாள்ல அப்டேட் பண்ண போறாங்க. சோ அதுல என்ன மாதிரியான characters, guns, இன்னும் gameplay எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக இந்த Call of Duty Mobile beta version இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி இந்த 7 ஓட அப்டேட்ஸ் என்ன ஏதுன்றது இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, skip பண்ணாம. அது மாதிரி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை press பண்ணுங்க. சரி, ஓகே, இந்த beta version இன்ஸ்டால் பண்ணவனே உள்ள என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். எல்லாமே லாக்ல இருந்தது. மட்டும் லாபியில் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க, நீங்களே தெரியும், பார்க்குறீங்கன்னா பின்னாடி பார்க்குறீங்கன்னா தெரியும். ஸோ லாபியில் ஒரு சாப்பர்லாம் அப்படியே அங்கேயும் மூவ் ஆகிட்டு இருக்கு, அப்புறம் பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கு நிறைய இடத்துல, பாம் பிளாஸ்ட். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லாமே லாக்ல இருக்கு. இந்த லாக்ல இருக்கிறதுலாம் நம்ம அன்லாக் பண்ணி என்ன புது விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இங்கே மெசேஜில் இருக்கக்கூடிய இந்த காம்படிஷன் சொல்லு, ஐயோ காம்படிஷனா ஏதோ ஒன்று. சரி, இதை நம்ம கிளிக் பண்ணி இதை கிளைம் பண்ணிப்போம். இந்த ரிவார்ட்ஸை கிளைம் பண்ணால் தான் நமக்கு சீசன் 7க்கான விஷயம் என்னென்னு தெரியும். லெவல் அப் பண்ணுவோம், லெவல் 150 வரைக்கும் அப்டேட் பண்ணியாச்சு. இப்போது இங்கே என்னெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, கன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சீசன் 7லாம் கிடைக்குமானு கேட்காதீங்க. இது ஓவராலாக இது வரைக்கும் எல்லா சீசன்லேயும் இருக்கக்கூடிய மொத்த கன்ஸ்லாம் நமக்கு மொத்தமாக கிடைக்கும். அவுட்லா இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இது வந்து என்ன சொல்கிறது, ட்ரால போயிடுச்சு பார்த்தீங்களா, லக்கி ஸ்பின் ட்ரால அதில் போயிட்டு இருந்தது. அடுத்தது என்ன கொடுக்குறாங்க, ஐசிஆர் மெட்ரோஸ் 1. இது புது கன்னு நினைக்கிறேன். எஸ், இது புது கன்னாக பழகினான்னு தெரியல. ஆக்சுவலி இதை நான் அன்லாக் பண்ணலன்னு நினைக்கிறேன். அடுத்தது இது என்ன கன்னு தெரியலையே, ரொம்ப பில்டப்பாக இருக்குது இந்த கண்ணுக்கு. அனைமா ஏகே மாதிரி தான் இருக்குது இது பார்க்கறதுக்கு. எஸ், ஏகே இல்லை, M4. ஐயோ, M4 பிளாக் கோல்டு. இந்த கன்னெலாம் நமக்கு கிடைக்கலப்பா, என்ன பண்ணுறது, யாரெல்லாம் அந்த கன்னெலாம் கெட் பண்ணிங்க, அதாவது பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுத்து வாங்கினா இல்லை லக்கி ஸ்பின்ல கிடைச்சிச்சான்னு கமெண்ட்ஸ் அதை சொல்லுங்கள். இந்த மேன் ஜீரோ வார், இது முக்கியமான ஒரு கன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஈவெண்ட் முடியுது, இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. அது எப்படி அன்லாக் பண்ணுறது நான் சொல்கிறேன், அன்லாக் பண்ணிட்டேன். பட் அதுக்கான கேம்ப்ளே இன்னும் பண்ணலை. ஸோ அதுக்கான கேம்ப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். ஓகே, இது வேறு எல்லா கன்னையும் அன்லாக் பண்ண போல. சரி, ஓகே, மொத்தத்தையும் ஸ்கிப் கொடுத்தலாம்னு பார்த்தா முடியல. ஸோ இது என்ன கன் பாருங்கள், இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. MPMS, எஸ் அதே கன் தான். இது வந்து ஸ்பேஸ் ஃபோர்ஸு சொல்லிட்டு ஒரு செம்மையாக கொடுத்துருக்காங்க இந்த கன்னு. இந்த கன்னுலாம் சீசன் 7ல வருமானு தெரியல, பட் ஐசாக்ஸ் ஆல்ரெடி இருந்தது தான். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே கெட் பண்ணியாச்சு. இன்ட்ரோடக்ஷன் டு வெப்பன் செட் கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் ஸ்பெக்ட்ரம், அப்புறம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, கலெக்ட் ஆல் த ஐட்டம்ஸ் இன் வெப்பன் செட் டு கெட் த ஸ்பெஷல் ரிவார்ட்ஸ். ஓகே, ஓகே, எல்லாமே கிளைம் பண்ணியாச்சு. இப்போ லெவல் அப்கிரேட் பண்ணியாச்சு, லெவல் 150 வரைக்கும் அப்கிரேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த சீசன் 7க்கு என்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துலாம். சரி, ஓகே, சரி, ஓகே, ரேங்க் மேட்சை கிளிக் பண்ணுவோம். ரேங்க் மேட்சஸில் ஓகே இது கிடையாது. ஆ, ஓகே, மல்டிப்ளேயர், மல்டிப்ளேயரில் ஃபியூச்சர் ரேட்டில் பார்க்கணும். ஃபியூச்சர் ரேட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஓகே, ஃபியூச்சர் ரேட்டில் ஜாகரண்ட், ஜாகரண்ட் சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. அப்புறம் ட்ரைனிங் மோட், அப்புறம் கேப்சர் த ஃப்ளாக்ஸ், இது நமக்கு தெரிஞ்சது தான். அப்புறம் ஒன் ஷாட் ஒன் கில், அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஹை ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்லாம் என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ ஆனால் கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். ஸோ என்னன்றது ஒன்றுனா நம்ம ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் கேம்ப்ளே பண்ணி காட்டுறேன். அடுத்த விஷயம் என்ன பார்க்கலாம், லோட் அவுட்டில் புது கன்ஸ் ஏதாவது கொண்டு வந்துருக்காங்களா, புது ஆப்ரேட்டர் ஸ்கில்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதே தான், பட் புதுசாக ஒரு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டானா. ஸோ நிஞ்சா ஸ்வாட் செம்மையாக இருக்குதுல்ல, இந்த ஸ்வாட் பார்க்கவே ரொம்ப தாறுமாறாக இருக்குது. யாரெல்லாம் என்ன சொல்கிறது, இந்த நிஞ்சா ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்களா, நிஞ்சா ஃபேன்ஸ், அப்புறம் இந்த ஜூடோ ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்களா, ஸோ கண்டிப்பாக அந்த நைஃப் எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நிஞ்சா நைஃப்னாலே ஒரு தனி கெத்து தான். இந்த நைஃப் வந்து ஆப்ரேட்டர் ஸ்கில்ல கொடுத்துருக்காங்க. இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்னு தெரியல. அநேகமாக இங்கேருந்து கத்தி விட்டோன்னே எனிமி மண்டையில் போயிட்டு ஒரே குத்து குத்தி காலி பண்ணிவிடுமான்னு தெரியல. பார்க்கலாம், இந்த ஸ்வாடு கண்டிப்பாக சீசன் 7 அப்டேட்டில் வரும். அப்டேட் பண்ணவொடனே நம்ம இதை அன்லாக் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்குறோம். உங்களுக்கு இந்த கத்தி பிடிச்சிருக்கா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கத்தி. இந்த கத்தி வச்சு அப்படி மொத்த மாதிரி சக் சக்குன்னு குத்துணும் ஆசையாகுது. பார்க்கலாம், அடுத்தது பார்த்தீங்கன்னா மற்றபடி வேறு எதுவும் இல்லை, அது தான் இருக்குது. ஓகே, ஆப்ரேட்டர் ஸ்கில்ல வேறு எதுவும் கொடுக்கல. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பிஆர் மேட்ச். கண்டிப்பாக பிஆர் மேட்சில் என்ன அப்டேட்டுன்றது நம்ம முக்கியமாக பார்த்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இது ஆல்ரெடி தெரிஞ்சு தான். அடுத்தது தேர்ட் பர்சனே கொடுத்துருவோம். ஓகே, ஓ, செம்மையான அப்டேட்டுங்க. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா லாபி செம்மையாக மாற்றிருக்காங்க. ஸோ லாபியில் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், கிளாசிக் மோட், அப்புறம் ஸ்னைப்பர் சேலஞ்ச், இது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சது தான். வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஆக்சுவலி ஃபியூச்சர் ரேட்டில் இதில் எதுவுமே இதில் வராது. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன்றதுனால.
ஓகே, எனக்கு தெரிஞ்சு லாபியில் என்ன சொல்கிறது, பழைய இது என்ன சொல்கிறது, அந்த பழைய இதுக்கு பதில் இப்போ புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா கேரக்டர் வந்து இப்போ ரியலாகவே நின்றுட்டுருக்க மாதிரி தெரியுது. அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணால் இங்கே சைட்டில் வந்து கிளிக் பண்ணி இன்வைட் பண்ண தேவையில்ல, அதுக்கு பதில் இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸ் சைட்டில் இருக்கிறவங்கள காட்டும். ஸோ அப்படியே அவங்கள வந்து இன்வைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, லோட் அவுட். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாச்சு இந்த ஜாம்பி மோடு வந்து இன்னும் இவனுக்கு கொடுக்கவே இல்லை, ஏன் என்னன்னு தெரியல. ஸோ யாரெல்லாம் ஜாம்பி மோடை மிஸ் பண்ணுறீங்க, ஏன்னா ரொம்ப ஃபன்னான மேட்ச்லாம் இருக்கும் அதில் ஜாம்பியில். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஜாம்பிஸை போயிட்டு போட்டு தள்ளி அப்படியே சும்மா அப்படியே என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் கீழே வந்து இன்க்ரீஸ் பண்ணி ரிவர்ஸிங் கெட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜாம்பி மோட்லாம், நிறைய டைம் விளையாடுவேன். இப்போ ஜாம்பி மோடு கொடுக்காதனால ரொம்ப வெறுப்பாக இருக்குது. கேமுக்குள்ளே போனால் நிறைய பேட்ஸ்லாம் வந்து பேட்ஸ்லாம் நம்மளை அடிச்சு கொள்கிற அளவுக்கு என்ன சொல்கிறது, டெவலப் கேம் வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. பிளேயர்ஸ் வராங்களே, பிளேயர்ஸ் கிட்ட சாவதோடய பாட்ஸ் கிட்ட சாவது அதிகமாக இருக்குது. ஓகே, இங்கே கத்தி, அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நைஃப்பில் வித்தியாசமான கத்திலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபோல்டிங் நைஃப் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ மடக்கிற கத்தின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி அப்படியே பட்டன் கத்தின்னு நினைக்கிறேன். நம்ம என்ன சொல்ல சின்ன வயசுலாம் அப்படி இந்த சின்ன கத்தி வச்சு விளையாடுவோம் பார்த்தீங்களா, அது போல் கொடுத்துருக்காங்க. நட்ராஜ் கத்தின்னு நினைக்கிறேன், நட்ராஜ் நைஃப், எஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப பெரிய நட்ராஜ் நைஃப்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த கத்தி செமையாக இருக்குது, இந்த கத்தியை எப்போ வரும்னு தெரியல. ஸோ அநேகமாக சீசன் தவிர வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது ஹிச்சி, ஐயோ ஹச்சி ஒன்றுமே புரியலையே, ஹச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாடு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்வாடு பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா அடுத்த சீசன் ஃபுல்லாக ஒரு என்ன சொல்கிறது ஜாப்பனீஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே நைஃபு, அப்புறம் இந்த என்ன சொல்கிறது அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கத்தி நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மல் கத்தி தான். அப்புறம் ஐசாக்ஸ், இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், இது வந்து நீங்கள் சிபி கொடுத்து வாங்கியிருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை, சிபி கொடுத்து தான் அதை வாங்கக்கூடிய இடத்துல இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸ் என்ன புது கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்ரெடி கெட் பண்ண கேரக்டர் தான். ஸோ எல்லாமே பழைய கேரக்டர் தான், பட் புது கேரக்டர்ஸ் என்னன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச சீசன் 7 அப்டேட் வந்தால் தான் தெரியும் என்ன மாதிரி கேரக்டர்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பீட்டா வெர்ஷனில் ஏற்கனவே இருக்கிற கேரக்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிஆர் மேட்ச்சில் வேறு என்னன்னு பார்க்கணும்னா முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். எஸ் இது கிளாஸில் ஏதாவது புதுசாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நமக்கு மெடிக்கெட்டு அது ஸ்கவுட்டு, அப்புறம் ரீசெண்டாக நம்ம அன்லாக் பண்ணது பார்த்திங்கன்னா இது அன்லாக் பண்ணோம், போல்டர் கெஸ்ட் அன்லாக் பண்ணோம். ஸோ அதோட சேர்த்து ஸ்மோக் பாம்புன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கிளாஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க சீசன் 7. இந்த ஸ்மோக் பாம்ப் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியல. பார்க்குறதுக்கு பெரிய சைஸ் கிரானைட் மாதிரி இருக்குது, இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. அநேகமாக ஒரு ஸ்குவாடே போட்டு தள்ளுற அளவுக்கு ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான பாம்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிளஸ்டர் ஸ்மோக்கர் இதை இங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, கிளஸ்டர் ஸ்மோக் கிரேனேட் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். ஓகே, ஸ்மோக் டார்கெட் இன்டர்ஃபேஸ் எனிமீஸ். ஓகே, இது என்ன ஸ்மோக் பாம்பர்னா எனிமீஸ் இருக்கிற இடத்துல இதை தூக்கி போட்டிங்கன்னா பெரிய லெவலில் ஸ்மோக்கு இதுவாகிடும். ஆனால் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனிமீஸுக்கு வந்து என்ன சொல்கிறது நம்ம இருக்கிற அந்த ஸ்மோக்கில் நம்ம இருக்கிறது வந்து கண்டிப்பாக தெரியாது. ஸோ அந்த கேப்பில் வந்து எனிமீஸை வந்து செம்மையாக நீங்கள் நாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்குவாடாக இருக்கும்போது திடீர்னு ஒரு டீம் வந்து சுற்று போட்டாங்கன்னா இந்த கிளாஸை யூஸ் பண்ணி சடனாக நீங்கள் சர்வே ஆகிறதுக்கும் சரி, இல்லை எனிமீஸை நீங்கள் போட்டுக்கிறதுக்கும் சரி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம் இந்த கிளாஸ் வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. அநேகமாக இது வரத்துக்கு எப்படியும் என்ன சொல்கிறது சீசன் 7 அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 days கழிச்சு இவெண்ட்டில் என்ன கொடுப்பாங்க, அந்த இவெண்ட்டில் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு என்ன, விங்ஸ் சூட்ஸில் எதுவும் கொடுக்கல, அப்புறம் பேராஷூட் கலெக்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை. நைஃப்பில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம்னு நினைக்கிறேன், எஸ் நைஃப்பில் பார்த்துருவோம். ஸோ நைஃப்பில் 2 knife புது நைஃப் கொடுக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் நைஃப் பம்ப்கின் ஹெட்னு சொல்லிட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹேச்சின்னு சொல்லிட்டு ஒரு நிஞ்சா ஸ்பாட் கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டுமே செமையாக இருக்குது. இப்போ வெப்பன்ஸில் பார்ப்போம், வெப்பன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது புதுசாக கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணுவோம். ஓகே, வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அதே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், எதுவும் புதுசாக கொடுக்கல. மேன் ஓ வார் ஆல்ரெடி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேன் ஓ வார், மேன் ஜீரோ வார்னு நினைக்கிறேன், எஸ் மேன் ஜீரோ வார். இந்த கன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது ரேங்க் மேட்சஸ், அதாவது கலா இது என்ன சொல்கிறது மல்டிப்ளேயர் ரேங்க் மேட்சஸில் நீங்கள் மாஸ்டர் லெவல் போனீங்கன்னா இதை வந்து கெட் பண்ணிடலாம். ஸோ இன்னும் முடியறதுக்கு இன்னும் 2 days தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ இந்த சீசன் முடிகிறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கன்னை வந்து கெட் பண்ணாதவங்க கெட் பண்ணிக்கோங்க, செமையாக இருக்குது. இந்த கன்னை வச்சு ஒரு செமையான கேம் ப்ளே பண்ணோம், கேம் ப்ளே பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த கன் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் மேட்ச்லேயும் இருக்குது, அதாவது மல்டிப்ளேயர் மேட்ச்லேயும் இருக்குது, அப்புறம் பிஆர் மேட்ச்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ செமையாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிஆர் மேட்ச்சில்.
ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு. இதில் கிரானைட்ஸில் ஸ்மோக் கிரானைட்ஸில் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைக்கிள்ஸில் எதுவும் புதுசாக எதுவும் கொடுக்கல, அதே வைக்கிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பைக்கு, போட்டு, அப்புறம் சாப்பரு எல்லாமே இது தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்கின் தான் வேறு வேறு மாறும். ஓகே, இவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது மல்டிப்ளேயர் மேட்ச்சில் வேறு என்ன ஸ்கில்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். கேரக்டர் தான் என்ன இது வரைக்கும் என்ன சொல்ல, அதிகமான கேரக்டர்ஸ் எதுவும் கொடுக்கல, டிஃபால்ட்டான கேரக்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இருந்த கேரக்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்கமிங் சீசன் 7 என்ன கேரக்டர்ஸ் வரும்ன்றத தெரியல. ஸோ அதை நான் உங்களுக்கு என்ன வரும்ன்றதை நான் கண்டிப்பாக நான் இதில் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். அது என்ன வீடியோன்ற சொல்லிட்டு முக்கியமாக ஸ்கோர் ஸ்ட்ரைக்கில் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க மாதிரோம். இதில் ஏதாவது புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தேன், பட் ஸ்கோர் ஸ்ட்ரைக்கில் எதுவுமே கொடுக்கல. ஆனால் கிளஸ்டர் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு ஒரு புது வெப்பன்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளஸ்டர் ஸ்ட்ரைக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ மிசைல் மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு ராக்கெட் மிசைல், அதுவும் 3 இருக்குது. இது என்ன பர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியல. நான் கண்டிப்பாக தாறுமாறான கில் அடிக்கணும்னு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் கிளஸ்டர் ஸ்ட்ரைக் இது 950 உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேணும். ஸோ 950 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளைம் பண்ணி நீங்கள் எம்பி மேட்ச்சில் இந்த கிளஸ்டரை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கோர் அதாவது ஸ்கோர் ஸ்ட்ரைக்கில் வந்து இது யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இதையும் நான் கேம் ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. பீட்டா வெர்ஷன் சீசன் 7 எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்டேட் வரட்டும். ஏன்னா இந்த பீட்டா வெர்ஷனில் வந்ததே நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அஃபிஷியலாக கால் ஆஃப் டியூட்டியோடய அவங்களுடைய சைட்லேருந்து ப்ளே ஸ்டோரில் நம்ம டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் இதோடய அதிகமாக கொடுக்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ பீட்டா வெர்ஷன்றதுனால ஸோ கொஞ்சம் வரைக்கும் இது வரைக்கும் தான் சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்க்கலாம், கண்டிப்பாக நிறைய அப்டேட்ஸ் வரும். நீங்கள் எங்கூட கேம் ப்ளே பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் யூசர் நேம் அண்ட் யூசர் ஐடி கொடுத்துருக்கேன். பர்சனல் சாட்க்கு பர்சனல் அதாவது பார்த்தீங்கன்னா கேம் பற்றின இன்ஃபர்மேஷனுக்கு இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கலாம். டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் கிளானில் ஜாயின் பண்ணாதவங்க கிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டே ஆக்டிவான பிளேயர்ஸ் வந்து நம்ம கேம் அது நம்மளுடைய சேனலுக்கும் சரி நம்மளுடைய கேமுக்கும் ரொம்ப ரொம்ப தேவைப்படுறாங்க. ஸோ சீக்கிரமாக ஆக்டிவான பிளேயர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேர் கேம் ப்ளே பண்ணும்போது நிறைய ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்க. ஸோ என்னால் அக்செப்ட் பண்ண முடியாதுக்கு ரியலி சாரி. ஏன்னா அந்த டைமில் வந்து கண்டென்ட் எடுத்துகிட்டு இருப்பேன், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டுருப்பேன். அதனால தான் கேம் ப்ளே பண்ண முடியல. இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா டைம்லையும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டைமில் கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அஃபிஷியலாக ஒரு டைம் சொல்லிடுறேன். அந்த டைமில் கம்பல்சரி யாராக இருந்தாலும் எங்கூட கேம் ப்ளே பண்ணலாம். அதுவும் எம்பி மேட்ச், அப்புறம் பிஆர் மேட்ச், அப்புறம் எந்த மேட்ச் இருந்தாலும் கம்பல்சரி ப்ளே பண்ணலாம். ஸோ ரூம் மேட்ச் வந்து ரொம்ப நாளாக ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ரூம் மேட்சுக்கான டைமும் கிடைக்கல. அதுக்கான அனௌன்ஸ் பண்ண சீக்கிரமாக சொல்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேமிங் கோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.